பாசத்தில் வந்தது ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல சின்ன? ரொம்ப சூப்பராக இருக்குது பிக் பாஸ் பார்த்தோடனே. ரொம்ப சளி பிடிச்சிச்சுப்பா, உனக்கு என்ன சளி பிடிச்சிக்கிச்சா? ஆமாப்பா, எனக்கும் சளி பிடிச்சிக்கிச்சு அப்பா. அவளுக்குப்பா கோல்டாக இருக்கு, ரொம்ப கோல்டாக இருக்குப்பா. நான் பண்ணுறதுனே தெரில. ஓ, உனக்குமா கிச்சி, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரணுங்க. சோஃபாக்கு வரணுமா சின்ஷா? தள்ளி உட்கார், நானும் உட்காரணும். இப்போது யாரு எலிமினேஷன் ஆகணும்னு உங்களுக்குள்ளே ரூமுக்கு வந்து என் கூட உட்காந்து பேசணும். யார் உங்களுக்கு பிடிக்கலையோ உங்களை எலிமினேஷன் பண்ணுங்க, அவங்களோட தப்பையும் சொல்லணும். மிக்சி வாங்க சொல்லுங்க, மிக்சி உங்களை யார் பிடிக்கல குறைய சொல்லுங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. இந்த கரம் மசாலா மசாவும் இருக்குல்ல ஒரு பேரு, அந்த வேலை மட்டும்தான் சார் பிடிக்கல. இந்த பேரு தெரியலன்னு சொல்லிட்டு வேற பேர் மசாவும் வச்சுங்க சார். அவன் சொல்றதே கேட்க மாட்டான் சார். அவன் ஹேபிட் எனக்கு பிடிக்கவே சார். அவன் அதனால அவனை நான் எலிமினேட் பண்றேன். சரி ஓகே, போகலாம். மிக்சி கொடுத்து யார் இருந்தீங்களோ அவங்க வாங்க. நீங்க சொல்லலாம் கரம் மசாலா சார். எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு சார். இந்த மசாலா சொன்னீங்களே சார், அவன் மட்டும் பிடிக்கல சார். நாங்கள் சொல்றதே கேட்க மாட்டான், சாப்பிட வாங்கினா சாப்பிட வர மாட்டான் சார். நாங்களாம் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அப்புறம் சாப்பாடு நேரம் முடிஞ்சோடனே மட்டும் வந்து கேட்குறாங்க சார். அதான் எனக்கு பிடிக்கல, அதனால அவனை எலிமினேட் பண்ணுறேன். சரி நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். நீங்கள் எப்போ சொல்லலாம் சார்? எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. இந்த இவன் இருக்கானே மசாவ், அவனை மட்டும் எனக்கு பிடிக்கவே சார். அவன் சொல்கிறதே செய்ய மாட்டான். வீடு கூட்டுங்க, சாப்பிட வாங்க வேணுமா அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க சார். நேனியும் மசாவும் சார். நேனி கொஞ்சம் பிடிச்சிருக்கு சார். கொஞ்சம் திமுதா நடந்துக்கிறாங்க, ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் அவங்கள பிடிக்கல சார். இந்த மசாவை வந்து எதுக்கெடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். அதனால் அவனை பிடிக்கல சார். அவ்வளோ சார், தேங்க்யூ சார். இப்போ போகலாம், நீங்கள் இப்போ சொல்லலாம் சார். மிக்சி ஆண்டியும் நேனியும் சின்சானியும் பிடிக்கல சார். என்ன காரணம்னா அவங்க திமிரா நடந்துக்கிறாங்க. சின்சன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான், குறும்பு பண்ணுறான், சீக்கிரமாக கூட எந்திரிக்க மாட்டான் சார். அதனால் அவனை பிடிக்கல. அப்புறமா நேனி வந்து மிக்சி ஆண்டி வந்து சும்மா ஜூஸு இந்த மாதிரி கொடுக்குறாங்க சார். அதனால் அவங்களை பிடிக்கல சாப்பாடுக்கு. தேங்க்யூ சார். அதனால் அவங்களை எலிமினேட் பண்ணுறேன். வெல்கம், நீங்கள் போகலாம்.